குறைவடைந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதி படுகொலை முயற்சி, 3 பேருக்கு பொது மன்னிப்பு. இலங்கையில் இரு தினங்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் 500,000 அரச ஊழியர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் பருப்பு மற்றும் சீனி என்பவற்றின் விலைகள் குறைவடைந்துள்ளன. இதற்கமைய கடந்த வாரம் 400 ரூபாயாக இருந்த 1 கிலோகிராம் பருப்பின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பருப்பு 375 ரூபாவாக குறைந்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 ரூபாய் என்ற அடிப்படையில் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை படுகொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 3 கைதிகள் உட்பட 8 அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். குறித்த 3 பேரின் விடுதலைக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சம்மதம் தெரிவித்ததை அடுத்தே அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 மடத்தியாலமும் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டை அமல்படுத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படும். இதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, ஜு, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு பகல் வேளையில் 1 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. குறித்த வலயங்களுக்கு இரவில் 1 மணி நேரமும் 20 நிமிடமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை என்றால் இடைக்கால கொடுப்பனவை வழங்குமாறு அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கமைய சுமார் 500,000 அரசு ஊழியர்கள் கையெழுத்திட்ட மனுவுடன் அரசிடம் கோரிக்கையொன்றினை முன்வைக்க அரசு ஊழியர்களின் ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. மேலும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்டவில்லை என சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. உதாரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ள போதிலும் அரசாங்கம் அவ்வாறு செய்யாது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் பிரதீப் பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் நிலவும் விலையேற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிவாயு விலை அடுத்த மாதம் மேலும் குறையலாம் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ நிறுவன உலக வங்கியிடமிருந்து பெற்ற கடனை டிசம்பர் மாதம் செலுத்த முடியும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித பிரிஸ் தெரிவித்தார். செப்டம்பரில் 6.5 பில்லியன் செலுத்தியதாகவும் அக்டோபரில் 7.5 பில்லியன் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள கடனை டிசம்பர் மாதத்திற்குள் செலுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலையை 2022 அக்டோபர் 5 குறைக்கின்றது. அதற்கமைய தற்போது 12.5 கிலோ எடை கொண்டு எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 4,280 5 கிலோ எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 1,720 ரூபாய் மற்றும் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 800 என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறைவடைந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதி படுகொலை முயற்சி, 3 பேருக்கு பொது மன்னிப்பு. இலங்கையில் இரு தினங்களுக்கான மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் 500,000 அரச ஊழியர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு.